பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய அறிவகத்தின் அறிந்ததும் அறியாததும் என்ற தொடரில் உம்ராவை பற்றி நாம் பதியும் மூன்றாவது பதிவு இது. இப்பதிவில் ஷைஈ பற்றியும் எஹ்ராமுடைய சட்டத்திட்டங்களையும் காண்போம். ஷைஈ, இதன் பொருள் விரைந்து செல்லுதல் என்பதாகும். எனினும் இது சஃபா மருவாக்கு இடையில் சஃபாவிலிருந்து தொடங்கி ஏழு தடவை நடந்து செல்வதை, மைலன் அக்லரைன் என்ற இடத்தில் ஆண்கள் சற்று தொலைவு ஓடுவது உட்பட குறிக்கவே பயன்படுத்தப்படுகிறது. இது ஹஜ்ஜின் சட்டங்களில் நான்காவது சட்டமாகும். குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாகத்தால் வருந்தி அழுந்தபொழுது ஹாஜர அம்மையார் நீர் தேடி இவ்விரு குன்றுகளுக்கிடையே ஓடியதன் நினைவாகவே இது ஹஜ்ஜின் கடமைகளுள் ஒன்றாய் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. உம்ரா செய்பவர்கள் சஹி செய்ய வேண்டும். நடக்க இயலாதவர்கள் தள்ளுவண்டியில் ஏறி சஹி செய்யலாம். சஹி செய்வதால் சாஃபி மாலிகி ஹம்பலி மதுஹபின்படி ஃபர்லு, ஹனபி மதுஹபின்படி வாஜிப். எனவே இதனை விட்டுவிடுகின்றவர்கள் ஃபித்யா என்னும் தண்டம் கொடுப்பது கடமையாகும். சஹி செய்யும் பொழுது தஸ்பீஹ், தம்ஹீத், தஹ்மீத், தக்பீர், தஹ்லீல், சலவாத்து, துவா ஆகியவற்றை ஓதிக்கொள்வது, பிறருடன் உரையாடாமல் இருப்பது சுன்னத்துகளாகும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இத்தொடரில் இதுவரை நாம் உம்ராவை பற்றிய அமல்களை கேட்டோம். கடைசி பதிவாக உம்ராவில் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் நாம் அணியக்கூடிய இஹ்ராமை பற்றிய சில தகவல்களையும், இஹ்ராம் அழிந்திருக்கும் நிலையில் நாம் பின்பற்ற வேண்டிய ஒழுக்கங்களையும் தொடர்ந்து காண்போம். இஹ்ராம் ஹஜ்ஜு உம்ரா செய்யும் முன் அதற்கேற்ற தூய நிலை பெற்று இறை முன்னிலையில் அரசனும் ஆண்டியும் ஒன்றே என்பதை நிரூபிக்கும் முறையில் இடுப்பில் தையலில்லாத ஒரு வெள்ளை ஆடையும் தோளில் தையலில்லாத ஒரு வெள்ளை ஆடையும் அணிவதே இஹ்ராம் கட்டிக்கொள்ளும் அமலாகும். ஒருவர் இஹ்ராம் கட்டிக்கொள்வதற்கு முன் முதலில் தலைமுடி இறக்கிக் கொள்ளவையோ, தலைமுடியை குறைவாக வெட்டிக்கொள்ளவோ வேண்டும். கக்கம், அரை ஆகியவற்றில் உரோமங்களை நீக்கிக் கொள்ள வேண்டும். நகங்களையும் வெட்டிக்கொள்ள வேண்டும். இஹ்ராம் கட்டிய பின் ஹஜ் அல்லது உம்ராவை நிறைவேற்றிவிட்டு இஹ்ராமிலிருந்து வெளியான பின்தான் இவற்றை செய்யலாம் என்பதும் மார்க்க சட்டம். அதலால் இஹ்ராமில் இருக்கும் பொழுது இவற்றை செய்யக்கூடாது. அதனால் இவற்றை முன்கூட்டியே செய்து கொள்வது நல்லது என்பதை ஒழிய அவசியம் என்பது அல்ல. ஆண்களின் இஹ்ராம். இஹ்ராம் கட்டுவதற்கான எல்லை வந்ததும் இஹ்ராம் கட்டுவதற்காக குளிக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டு குளிக்க வேண்டும். குளிக்க வசதி இல்லை எனி உலு செய்து கொள்ளலாம். அதன்பின் இடுப்பில் ஒரு வெள்ளை ஆடையும் வேட்டி போல அணிந்து கொண்டு மேலில் ஒரு வெள்ளை ஆடையை போர்வை போல போர்த்தி கொள்ள வேண்டும். இதன்பின் கிப்லாவை முன்னோக்கி இஹ்ராமுடைய சுன்னத்து தொழுகை இரண்டு ரக்காத்து தொழ வேண்டும். முதல் ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பின் சூரத்துல் காஃபிரூனும், இரண்டாவது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பின் சூரத்துல் இஹ்லாஸும் ஓதி தொழ வேண்டும். அதன்பின் தலையில் உள்ள துணியை அகற்றிவிட்டோ ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கோ அல்லது ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சேர்த்தோதான் இம்மூன்றில் எதை விரும்புகின்றாரோ அதற்கான இஹ்ராம் கட்டிக்கொண்டதாக நியத்து செய்து கொண்டதை நாவால் மொழிந்து அதனை தனது இலகுவாக்கி வைக்குமாறு, அதனை தன்னிடமிருந்து ஏற்றுக்கொள்ளுமாறும் துவா செய்து அதன்பின் மூன்று முறை தல்பியாவை சப்தமிட்டு ஓத வேண்டும். அண்ணநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தை அதிகம் ஓத வேண்டும். இதன்பின் இம்மை மறுமை பேறுகளை வேண்டி இறைவனிடம் இறைஞ்ச வேண்டும். இப்பொழுது வேண்டப்படும் துவாக்கள் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் கூறப்படுகிறது. பெண்களின் இஹ்ராம். ஆண்களைப் போன்று பெண்களும் இஹ்ராம் கட்டிக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் அணிந்திருக்கும் உடையிலேயே இஹ்ராம் கட்டிக்கொள்ள வேண்டும். அவர்கள் அணிந்திருக்கும் உடை வெண்மையாக இருப்பது சிறப்புடையதாகும். அவர்கள் தலையில் தங்களின் கூந்தலை மறைத்து ஒரு துணியை கட்டிக்கொள்ள வேண்டும். தொழுகை நியத் ஆகியவற்றில் இவர்கள் ஆண்கள் போன்றே செய்ய வேண்டும். பெண்களுக்கு இஹ்ராமில் விலக்கப்பட்டவை. பெண்கள் இஹ்ராம் அணிந்தபின் தல்பியாவை இறைந்து ஓதக்கூடாது.
காஃபாவை இடம் சுற்றி வரும்பொழுது ஆண்கள் போன்று தொங்கோட்டம் ஓடவோ, ஆண்களின் நெருக்கடியில் ஹஜ்ருல் அஸ்வத்தை முத்தமிடவோ, ஆண்களின் நெருக்கடியில் மகாமு இப்ராஹிமில் தொழவோ, சஃபா மருவாக்கு இடையில் சயி செய்யும் பொழுது பச்சை கம்பங்களுக்கு இடையில் ஓடவோ, சஃபா மருவா மீது ஏறவோ வேண்டியதில்லை. மாதத்தீட்டு பிரசவ தீட்டு உள்ள காலத்தில் பெண்கள் இஹ்ராமுக்காக குளித்து தூய்மை செய்து கொள்ள வேண்டும். தவிர்க்க முடியாத நிலையில் குளிக்க இயலாவிட்டால் ஒளி செய்து கொண்டால் போதுமானது. பின்பு கிஃபலாவை முன்னோக்கி இஹ்ராம் நியத்து செய்து தல்பியாவை வாய்க்குள்ளேயே ஓதி துவாக்களையும் அவ்விதமே செய்ய வேண்டும். எந்த தொழுகையையும் மாதவிடாய் காலத்தில் தொழக்கூடாது. ஆதலால் இஹ்ராமுடைய சுன்னத்து தொழுகையும் அவர்களுக்கு இல்லை. மேலும் அவர்கள் தவாப், சை ஆகியவற்றையும் செய்யக்கூடாது. ஏனைய ஹஜ் காரியங்களையும் செய்யலாம். பெண்கள் இஹ்ராம் அணிந்திருக்கும் பொழுது முகத்தை மறைக்காது இருப்பது கடமை. அதேபோன்று அக்காலை அந்த பொழுது அந்நிய ஆடவர்களின் முன் அட்டை, விசிறி ஆகியவற்றால் அவை தங்களின் முகத்தில் படாத வண்ணம் தங்களின் முகத்தை மறைத்துக் கொள்வதும் கடமையாகும். அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹஜ் செய்ய இஹ்ராம் அணிந்து வந்தபொழுது வழியில் எவரேனும் ஆடவர் எதிர்பட்டால் தங்களின் முகமூடியை முகத்தில் படாவண்ணம் கையால் பிடித்து தங்களின் முகத்தை மறைத்துக் கொண்டதாக அவர்களே கூறியுள்ளது கவனிக்கத்தக்கதாகும். ஆண்களுக்கு இஹ்ராமில் விளக்கப்பட்டவை: ஒன்று, மனைவியுடன் கூடுவது; இரண்டு, அது பற்றிய பேசுகளை பேசுதல், இச்சையுடன் அணைத்தல், தீண்டுதல், முத்தமிடுதல்; மூன்று, பாவமான செயல்களை செய்தல்; நான்கு, சண்டை சச்சரவு செய்தல், தீய சொற்களை மொழிதல்; ஐந்து, உரோமங்களை களைதல், பிடுங்குதல், வெட்டுதல், நகமிட்டுதல்; ஆறு, தையல் உடையை அணிதல்; ஏழு, தலையை மறைத்தல்; எட்டு, பாதத்தின் மேற்பகுதியை மறைக்கும் வண்ணம் காலணிகள் அணிதல்; ஒன்பது, வாசனை பூசுதல்; பத்து, உடலில் உள்ள அழுக்கினால் பேன் உற்பத்தியாவதால் பேன்களை எடுத்துக் கொள்ளல் அல்லது அவற்றை கொல்லுமாறு பிறரிடம் கொடுத்தல் அல்லது அவற்றை கொல்லும் நோக்குடன் படுக்கை விரிப்புகளை வெயிலில் காயப்போடுதல்; பதினொன்று, தரையில் வாழும் பிராணிகளை வேட்டையாடுதல், வேட்டை மிருகங்களை காட்டிக் கொடுத்தல், வேட்டைக்காரனுக்கு உதவி புரிதல் ஆகிய இவற்றையெல்லாம் ஆண்கள் இஹ்ராம் அணிந்திருக்கும் நிலையில் தவிர்த்து கொள்ள வேண்டும். இஹ்ராமில் அனுமதிக்கப்பட்டவை: குளிர்ச்சிக்காக, சுத்தத்திற்காக குளிக்கலாம், தண்ணீரில் மூழ்கியும் குளிக்கலாம், ஆனால் உடலில் உள்ள அழுக்கை அகற்றி தேய்த்து குளிக்கக்கூடாது. உடல் தாடி மீதுள்ள அழுக்கை நீக்க சோப்பையோ பயன்படுத்தக்கூடாது, உடலில் எண்ணெயும் பூசக்கூடாது. இரண்டு, மோதிரம் அணியலாம், வாள் முதலிய ஆயுதங்களை அணிந்து கொள்ளலாம், இஸ்லாத்தின் எதிரிகளை எதிர்த்து ஜிஹாத் மார்க்க போர் செய்யலாம். மூன்று, கீழ் ஆடைக்கு வெளியேயோ உள்ளேயோ பெல்டோ வாரோ பையோ கட்டிக்கொள்ளலாம். நான்கு, குடைபிடிக்கலாம். ஐந்து, கண்ணாடியில் முகத்தை பார்க்கலாம். ஆறு, பல் குச்சியால் பல் துளக்கலாம். ஏழு, பல்லை பிடுங்கலாம். ஒன்பது, முறித்த நகத்தை தரிக்கலாம். பத்து, வாசனை இல்லாத சுருமா இடலாம். பதினொன்று, வாசனை இல்லாத சோடா, கலர், சர்பத் ஆகியவற்றை பருகலாம். பனிரெண்டு, அம்மை பாலோ காலரா தடுப்பூசியோ போட்டுக் கொள்ளலாம். பதிமூன்று, முறிந்த அல்லது காயம்பட்ட உறுப்புகளில் கட்டிக் கொள்ளலாம். பதிமூன்று, முகம், தலை ஆகியவற்றை தவிர்த்து உடல் முழுவதையும் மூடிக்கொள்ளலாம். பதினான்கு, தன்னை தாக்க வரும் பிராணிகளை கொள்ளலாம். பதினைந்து, பாம்பு, தேள், கொசு, ஈ, பல்லி, மூட்டை பூச்சி, எலி, வண்டு, குளவி ஆகியவற்றை கொள்ளலாம். பதினாறு, சுவை தூக்குவதற்காக அல்லது பாதுகாப்பிற்காக தைத்த துணியை தோளிலோ கையிலோ வைத்துக் கொள்ளலாம். பதினேழு, பானை, பீங்கான், நாற்காலி ஆகிய திடப்பொருள்களை தலையில் வைத்து சுமக்கலாம், ஆனால் துணி மூட்டை, விரிப்பு, படுக்கை ஆகியவற்றை தலையில் வைத்து சுமத்தல் விரும்பத்தக்க செயல் அல்ல. பதினெட்டு, பேன் விழுந்து விடாதவாறும் முடி உதிரா வண்ணமும் உரோமத்தை கோதிவிடலாம். பத்தொன்பது, தனக்கோ பிறருக்கோ திருமணம் முடிக்கலாம், ஆனால் தாம்பத்திய உறவு கொள்ளக்கூடாது.
அண்ணநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்காக இஹ்ராம் கட்டிய நிலையிலேயே அன்னை மைமுனாவை மனமுடித்தனர் என்ற ஹதீதின் மீதே இந்த அனுமதி மார்க்கத்தில் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அண்ணநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை மைமுனாவை இஹ்ராம் அணிந்த நிலையில் மனமுடித்தனரா அல்லது இஹ்ராம் கலைந்த நிலையில் மனமுடித்தனரா என்பது பற்றி மார்க்க அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறது. 20. ஒழுக்கம் கற்பிக்கும் நோக்கத்துடன் ஊழியனை அடிக்கலாம். இறுதி ஹஜ்ஜின் போது அண்ணநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எப்பொருள்களை சுமந்து வந்த ஒட்டகத்தை எங்கேயோ செல்லுமாறு விட்டுவிட்ட ஊழியனை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்டித்தனர். அப்பொழுது அவன் ஏதோ நொண்டிச்சாக்கு கூறவே அவர்கள் சினமுற்று அவனை சவுக்கால் அடித்தார் என்றும், அதனைக் கண்ட அண்ணநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம் அணிந்த பிறவின் செயலை பாருங்கள் என்று கூறினார் என்று சுனனு அபுதாவதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து இஹ்ராம் அணிந்திருக்கும் பொழுது அவ்விதம் செய்வது ஆகும் என்றாலும் அதனை தவிர்த்துக் கொள்வதே உயர்வானது என்று கூறப்படுகிறது. இஹ்ராம் அணிந்த நிலையில் விருக்கப்பட்ட விஷயங்கள். 1. உடலின் அழுக்கை நீக்குதல், அதற்காக சோப்பு போன்றவற்றை பயன்படுத்துதல். 2. வாசனை பொருள், பூண்டு, புல் ஆகியவற்றை தொடுதல். 3. வாசனையை முகரும் நோக்குடன் வாசனை பொருள்கள் விற்கும் கடையில் அமர்தல். 7. கிராம்பு, வாசனை புகையிலை ஆகியவற்றை வெற்றியுடன் கலந்து சாப்பிடுதல். 3. தலை, முகம் ஆகியவற்றை காஃபாவின் திரை மறைக்கும் வண்ணம் அத்திரைக்குள் நிற்றல். கூடாரத்தின் மேல் துணி தலையில் படும் வண்ணம் நிற்றல். மூக்கு, கண்ணம், தாடை ஆகியவற்றை துணியால் மறைத்தல். 4. தலையணையில் முகம் குப்புற வைத்து படுத்தல். 5. பேன் அல்லது உரோமம் முதிர் வண்ணம் தலைமுடி, தாடி ஆகியவற்றை சீப்பால் கோதிவிடல். 6. அணிந்திருக்கும் உடைகளின் ஓரங்களை இணைத்து முடிச்சு போட்டோ அவற்றை ஊசியால் குத்தியோ வைத்தல். 7. தலைமுடி, தாடி ஆகியவற்றிற்கு மருதாணி இடுதல். ஒருவர் ஹஜ்ஜுக்கென்றோ உம்ராவுக்கென்றோ இஹ்ராம் கட்டியபின் அவற்றை நிறைவேற்றாமல் இஹ்ராமை விட்டு வெளியாக இயலாது. ஒருவேளை இஹ்ராம் கெட்டுப்போகக்கூடிய செயல் நிகழ்ந்துவிட்ட போதிலும் அவர் முன்ன நியத்து செய்தபடி ஹஜ்ஜையோ உம்ராவையோ செய்துவிட்டுதான் அதிலிருந்து வெளியாக வேண்டும். ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டிய ஒருவருக்கு எதிர்பாரா வண்ணம் ஹஜ்ஜி கிடைக்கவில்லை எனின் உம்ராவை நிறைவேற்றி இஹ்ராமை விட்டு வெளியாக வேண்டும். ஹஜ்ஜையோ உம்ராவையோ செய்ய முடியாதவாறு தடுக்கப்பட்டு விடுவாராயின் பலி பிராணியை அறுத்துவிட்டு இஹ்ராமை விட்டு வெளியாக வேண்டும். உம்ராவுடைய அமல்களை செய்து முடித்தபின் சாஃபி மதுகபில் சிறிதளவு, அதாவது சிறிது முடியை இறக்கிக் கொண்டால் போதும் என்று கூறப்பட்டாலும், எல்லா மதுகபுகளின் படியும் அண்ணநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரியை பின்பற்றி தலைமுடி முழுவதையும் இறக்கிக் கொள்வதே சிறப்புடையதாகும். இதன்பின் இஹ்ராம் அணிந்த ஆண்கள் இஹ்ராமிலிருந்து வெளியாகிவிடுகிறார்கள். பெண்கள் தங்களின் தலைமுடியை அவிழ்த்துவிட்டு அது நுனியில் ஓர் அங்குல அளவு வெட்டிக்கொண்டால் அவர்கள் இஹ்ராமிலிருந்து வெளியாகிவிடுவார்கள். இதன்பின் இஹ்ராமில் விளக்கப்பட்டவைகளை அவர்கள் செய்யலாம். அல்லாஹு சுபானா தாலாவின் மாபெரும் கிருபையால் இஸ்லாமிய அறிவகத்தின் அறிந்ததும் அறியாததும் என்னும் தொடரில் உம்ராவை பற்றி சிறிது கண்டோம். அல்லாஹு சுபானா தாலா இந்த பதிவுகளை கேட்கக்கூடிய, இதை பகிரக்கூடிய, இதனால் பயனடையக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. உலகில் வாழ்கின்ற, வாழப்போகின்ற அனைத்து மூமினான முஸ்லீமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உம்ரா ஹஜ் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹு சுபானா தாலா வழங்கிடுவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமானவர்களே, உங்களுடைய உம்ராவில் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கவும், இந்த அவாமுகளுடைய இம்மை மறுமை வாழ்வை வெற்றி அடையவும் அதிகம் அதிகம் துவா செய்யுங்கள். அல்லாஹு சுபானா தாலா அனைத்து உம்ரா ஹாஜிகளையும் உம்ரா ஹஜ் செய்யக்கூடிய அனைத்து கண்ணியமானவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.